ஒரே ஒரு மிதிவண்டியில தொழில ஆரம்பிச்சு இவ்வளவு பிரம்மாண்டமான நிறுவனத்தை உருவாக்கிய வசந்த் குமார் அவரோட சாதனை பயணத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1950 கன்னியாகுமரி மாவட்டம் அகதீஸ்வரம் அப்படிங்கிற சிற்றூர்ல பிறந்திருக்காரு வசந்த் குமார். இவருக்கு தமிழ் செல்வி அப்படிங்கிற மனைவியும் விஜய் வசந்த் வினோத் குமார்ங்கிற இரு மகன்களும் தங்கமலர் அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. சமூக சேவகரான இவர் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச டியூசன் மையங்களை அமைத்து கொடுத்திருக்காரு. மிதிவண்டியில சென்று வீட்டு உபயோக பொருட்களை விற்பனை செய்பவரா பணிய தொடங்கி பிரம்மாண்ட நிறுவனத்தை நடத்துற அளவுக்கு தன்னோட உழைப்பால உயர்ந்தவர் வசந்த் குமார். தொழிலிலும் மட்டும் இல்லங்க, அரசியல்லையும் கடைசி வரைக்கும் நட்சத்திரம் அவரு. தமிழகத்துல நன்கு அறியப்பட்ட தொழில் அதிபராகவும் மக்களோட ஆதரவை பெற்ற அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தவர் வசந்த் குமார். பொருட்களை விற்பனை செய்யற விற்பனையாளரா 1970களில் தன்னோட வாழ்க்கை துவங்கிய வசந்த் குமார் 1978 தன்னோட நண்பர் ஒருத்தரோட மளிகை கடைய வீட்டு உபயோக பொருட்கள் விற்கிற கடையா மாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் அது வசந்த் அண்ட் கோவா மிகப்பெரிய ஸ்தாபனமா மாறி இருக்கு. ஆரம்பத்துல வீடு வீடா மிதிவண்டியில போய் பொருட்களை விற்ற வசந்த் குமார் எல்லாருக்குமே தவணை முறையில பொருட்களை கொடுத்திருக்காரு. இது நடுத்தர மக்கள் கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இவ்வளவு கடுமையான உழைப்பாலும் தொழில் திறனாலும் வசந்த் அண்ட் கோ தமிழகத்துல முன்னணி நிறுவனமா உயர்த்திருக்காரு. இன்னைக்கு தமிழகம், கர்நாடகா, புதுச்சேரியில 61 கிளைகளோட பிரம்மாண்ட நிறுவனமா செயல்பட்டு வருது வசந்த் அண்ட் கோ. தமிழக அரசியல்லையும் அறியப்பட்ட தலைவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் வசந்த் குமார். இவரு காங்கிரஸ் கட்சியோட மீதான பிடிப்பால அந்த கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டாரு. 2006 நங்குநேரி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வென்றாரு. அதுக்கப்புறம் நங்குநேரி தொகுதியில 35 அப்புறம் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றுச்சு. இதே மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். ஏன் 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டப்ப கூட பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணன் வசந்த் குமாரை விட சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலேயே கன்னியாகுமரியில வெற்றி பெற்றாரு. 2016 நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில மீண்டும் வென்று சட்டமன்ற உறுப்பினரானாரு வசந்த் குமார். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில போட்டியிட்டு வென்று நாடாளுமன்ற உறுப்பினரானார் அப்போது வெற்றி பெற்ற வேட்பாளர்கள்ல 2வது பணக்கார வேட்பாளர் வசந்த் குமார். இவர் எழுதிய வெற்றி படிக்கட்டு புத்தகம் 2006 ரஜினிகாந்த் வெளியிட்டாரு. 2008 தான் இவரு வசந்த் தொலைக்காட்சியை தொடங்கினாரு. இவரோட மகன் விஜய் வசந்த் சென்னை 628 நாடோடிகள் படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவரு சமூக சேவகர், ஏழை மாணவர்களுக்கு இலவச டியூசன் மையங்களை கூட அமைச்சு கொடுத்திருக்காரு. தெருவோரம் மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு நிறைய பயன்படுற வகையில வட்டியில கடன் வழங்குற திட்டத்தை கூட தொடங்கியிருக்காரு. இந்த கொரோனா ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நிலையில கூட கன்னியாகுமரி, சென்னை பல்வேறு பகுதிகளில் நிறைய நிவாரண பொருட்களை வழங்குற பணியில ஈடுபட்டு வந்தாரு வசந்த் குமார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.